போன கிளாஸில் நம்ம வந்து இந்த லெட்டரோடு நிறுத்தினோம் மலையகேத்து வந்து அந்த அந்த சகடதாசன் வந்து ராக்ஷனுக்கு எழுதின லெட்டர் பட் அதில் வந்து முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஒரு லெட்டர் அது ஸ்வஸ்தி யதாஸ்தானம் குதோபி கோபி கமபி புருஷம் நான் வந்து போன கிளாஸில் உங்களுக்கு வந்து அது வந்து ஹவு இட் அப்ளைஸ் ஃபார் ராட்சசன் அப்படிங்கிறத சொன்னது இன் ஜென்ரல் வந்து என்ன அப்படின்னா ஸ்வஸ்தி யதாஸ்தானம் ஸ்வஸ்திங்கிறது மங்களார்த்தம் யதாஸ்தானங்கிறது அந்த ஸ்தானம் அத்திக்ரம் அனத்திக்ரமிய குதோபி யாரோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல கமபி யாரோ ஒரு ஜனனுக்கு யாரோ ஒரு புருஷனுக்கு அவகமயதி இதை சொல்விக்கிற இதை சொல்விக்கிறது எப்படி அப்படின்னா அஸ்மத் விபக்ஷம் நம்மளுடைய சத்ருவை நிராகிருத்திய அவளைய நிஷ்காசிய ப்ரித்த கிருத்தியன்னு அர்த்தம் சத்தியவாதினா காபி சத்தியதா தர்ஷிதா சத்தியவாதியான உங்களால் காபி ஏதோ ஒரு சத்தியத்தை கடைபிடிப்பது என்பது அதுக்கு ஒரு கிருதா நீங்கோ தர்ஷிதா அப்படிங்கிறது காண்பிக்கப்பட்டது சாம்பிரதம் இப்பொழுது பிரதமம் முன்னாடியே உபன்யஸ்த சந்தினாம் வைக்கப்பட்ட ஒரு சந்தினா ஒரு அலையன்ஸு உங்களால் யாரிடம் வைக்கப்பட்ட சந்தியோ யாரோடு சம்மேளனம் எய்கி அப்படி ததாவிதானாம் ஏஷாம் அஸ்மத் சுகிருதாம் நம்மளுடைய மித்திரர்களான மித்திரர்களுடைய பூர்வ பிரதிஜாத சந்தி பரிபண வஸ்து பிரதிபாதன புரோசாகனேன முன்னாடி சொல்லப்பட்ட பிரதிஜாத்திய சொல்லப்பட்ட சந்தேகே சந்தியினுடைய பரிபணக அந்த மூல்யபூதம் என்ன வஸ்துவோ என்ன கொடுக்குறோன்னு சொன்னோமோ அதனுடைய ஒரு ஒரு புரோத் அதை கொடுக் அதை சமர்ப்பணம் அதை பிரதிபாதனம் அதை கொடுக்கறதுனால அந்த பிரதிபாதனேன ப்ரோற்சாகனம் அந்த அந்த ப்ராமிஸ் பண்ணதை வந்து கொடுக்கறதுனால ஒரு ஆஸ்வாசனம் அப்படிப்பட்ட தேனை அதனால் அப்படி பண்ணுறதுனால சத்தியசந்தக ரொம்ப சத்திய பிரதிஜியா ஆக நீங்கள் பிரீத்தம் அவளுக்கு பிரீத்தியும் உற்பத்தியத்தும் பிரீத்தியை உண்ட உண்டாக்குவதற்கு யோகியா பவதி பவகா பவான் சத்தியசந்தக அந்த முன்னாடியே யார்கிட்ட அலையன்ஸ் வச்சோமோ அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸை அந்த இதை வந்து வாக்கை வந்து கடைப்பிடிக்கிறதுனால நீங்கள் வந்து யோகியே இந்த ஏதேங்கிறதுனால இந்த கௌலூக ஏவம் இந்த மாதிரி அனுகிருத்த அனுக்கம்பித்த உங்களை சன் பத்தயவினாசன தன்னுடைய அந்த ஆசிரியத்தினால் உபகாரிணம் ஆதாரிஷ்ய உபகாரிணங்கிறது நம்ம அங்கே வந்து இவனுக்கு சொன்னோம் ஸ்வ ஆசிரய விநாச உபகாரணம் ஆசிரிஷியந்தி அப்படின்னா தன்னுடைய இவனுடைய ஆசிரியத்தில் இருக்கிற ராட்சசனோட ஆசிரயத்தில் இருக்கிற மலையகேத்துவை ஆதரிப்பான்னு நம்ம மீனிங் சொன்னோம் பட் இன் ஜென்ரல் அதுக்கு என்னென்னா உங்களுடைய ஆசிரியத்தில் அவனுடைய ஆகாமல் காப்பாற்றுறதுக்கு இந்த கௌலூத்த பிரபுர்த்தையாக ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு இது எல்லாமே உங்களுடைய ஸ்மிருதி பதம் இருக்குது ஏத்தது இப்பொழுது நான் சொல்லப்பட்ட என்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அவிஸ் அ அவிஸ்மிருதம் அப்பி உங்களால் மறக்கப்படவில்லா படாத தருணத்திலும் கூட சத்தியவதாக சத்தியத்தை கடைபிடிக்கின்ற உங்களுடைய உங்களுக்கு ஸ்மாரயாமக நான் வந்து ஸ்மிருதி பதத்துக்கு காரியமாக ஆக்கிறேன் ஏதேஷாம் இந்த கௌலூத பிரபுருத்தினாம் மத்தியே சில பேர் சில ஜனங்கள் சில ஜனங்கள் அரியினுடைய அறினா ரிபு ரிபுவினுடைய கோஷம் மற்றும் யான படையில் ஆசை வச்சுட்டுருக்கா சில பேர் ராஜ்யத்தில் ஆசை வச்சுட்டுருக்கா எப்படி அஸ்மானு பிரதி அஸ்மாம் அஸ்மாக்கம் பார்ஷ்வே அலங்காரத் முன்னாடி உங்களால் கொடுக்கப்பட்ட அந்த மூணு அலங்காரங்களும் அனுப்பிரேஷித்தம் அது வந்து அடைஞ்சுது மேலும் உபகதம் பிராப்தம் என்னை வந்து சேர்ந்து விட்டது அந்த மூணு அலங்காரமும் அப்படின்னு சொல்கிறான் மேலே வந்து இந்த வாச்சிக்கம் ச ஆப்தம் அஸ்மாத்து ஸ்ரோதவ்யம் இதி இப்போ நான் யார்கிட்ட இந்த சந்தேஷத்தை சொல் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேனோ அவன் வந்து ஆப்தன் அந்த ஆப்த வாக்கியத்துலேருந்து நான் வாச்சிக்கமாக ஒரு சந்தேஷத்தை அமிச்சுருக்கேன் அதையும் கோட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இதுதான் வந்து ரொம்ப பிளெயினாக இதனுடைய இந்த லெட்டர்னுடைய அர்த்தம் இதை தான் வந்து மீனிங் இருக்குல்ல ஹிடன் மீனிங் தான் போன கிளாஸ் நான் சொன்னேனே என்ன வாட் வாஸ் த இது போன கிளாஸ் நான் பிளெயின் அர்த்தத்தை சொல்லாமல் வாட் வாஸ் த ஹிடன் மீனிங்கிறத சொன்னேன் இது இதை குறித்து தான் அந்த சக்கட்டதாசன் மலையேத்து வந்து குறிச்சு இந்த அர்த்தம் அத்தனையும் இதுல யாருன்னு தனக்கு தான் தனக்கு அகைன்ஸ்டா தான் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மலையக்கேத்து புரிஞ்சுப்பான் உங்களுக்கு இதை வந்து போன கிளாஸ் சக்கடதாசன் ராட்சசனுக்கு எழுதினா எப்படி எழுதியிருப்பான் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த வாட்டி வந்து கோபி கேனாபி அப்படின்னு அந்த முதல் அங்கத்தில் பார்த்தோம் இல்லையா சாணக்கியன் வந்து காதில் வந்து சித்தார்த்தகன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி சக்கட்டதாசன் எழுதவை அப்படிங்கிறான் ஸோ அந்த சித்தார்த்தகன்கிறவன் சக்கட்டதாசனுக்கும் விஸ்வாச பாத்திரமாக ஆயிட்டும் இப்போ ராட்சசனுக்கும் விஸ்வாச பாத்திரமாக ஆயிட்டான் பிகாஸ் ஈ ஒன்லி மேட் சக்கட்டதாசன் எஸ்கேப் ஃப்ரம் த ஜெயில் புரியுறதா ஸோ அவனை வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டரை வந்து நீங்கள் ராட்சஸனுக்கு கொடுத்தேள் அப்படின்னா யாருக்கும் என்ன ஒன்றும் புரியாது நீங்களும் மாட்டிக்க மாட்டிங்கோ அது டூ அட்ரெஸும் கிடையாது ஃப்ரம் அட்ரஸ்ஸும் கிடையாது அந்த லெட்டரில் அந்த மாதிரியான ஒரு லெட்டரை எழுதுங்கோ எழுத வைக்கணும்னு ஐடியா கொடுத்தது சாணக்கியன் அவனை எழுத வைக்க செஞ்சது சித்தார்த்தகன் அந்த லெட்டரை இப்போ பிரயோகிச்சுக்கிறான் அதுதான் வந்து அந்த கேனாபி கசியாப்பின்னு அந்த அங் அங்கத்தில் பார்த்ததனுடைய லெட்டர் வந்து இதுதான் இன் ஜென்ரல் படிக்கிறவாளுக்கு இது யாரை குறித்து எழுத எழுதியிருக்காங்கிறது அர்த்தம் ஆகாது நம்ம வந்து என்ன சக்கடதாசன் வந்து ராட்சசனை குறித்து எழுதியிருக்காங்கிறத நான் போன கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ இந்த லெட்டர் வந்து வெறுமனே யாருக்கு வேணால் எப்படி அப்ளை ஆகுங்கிறத இப்போ சொன்னேன் புரியுதா உங்களுக்கு இது என்ன என்ன மாதிரியான ஒரு லெட்டர் அப்படின்னு கேக்குறான்

வாச்சிக்கம் வத்தக கேனை ஸ்ரோதவியம் ம் ஸோ வந்து ஹே தூர்த்த நீ தான் வந்து இந்த லேக்கத்தை எடுத்துன்னு ஆனால் உனக்கே தெரியாது யாரை குறித்து இந்த லெட்டர் எழுதப்பட்டதுன்னு சர்வம் தாவத்துஷ்டத்து எல்லாம் இருக்கட்டும் வாச்சிக்கம் ட்வத்தக கேன ஸ்ரோத்தவியம் நீ வந்து உன்னுடைய அந்த வாச்சிக்கம் அதாவது கிஞ்சித் அனுப்பிரேஷம் வாச்சிக்கம் ச ஆப்தம் அஸ்மாத்து ஸ்ரோத்தவ்யம்னு அவன் சொல்கிறான் இல்லையா அந்த லெட்டரில் அந்த வாச்சிக்கம் ட்வத்தக உன்னிடம் இருந்து கேன யாருக்கோசரம் யா யாரால் ஸ்ரோத்தவியம் கேட்கப்பட வேண்டும் புரியுதா அந்த லெட்டரில் ஹி ஹஸ் கிளியர்லி மென்ஷன் தட் ஐ ஹவ் சென்ட் இந்த வேர்பல் மெசேஜ் ஆல்சோ த்ரூ தி சித்தார்த்த கண்ணு சொல்லியாச்சு ஸோ அந்த வாட்சிக்கம் அந்த வேர்பல் மெ மெசே மெசேஜுங்கிறது தொத்தக உன்னிடம் இருந்து கேன ஸ்ரோதவியம் யாரால் கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறான் புரியுறதா ம் மேலே ரொம்ப பயத்தோட யுஷ்மா பிகி உங்களால் கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறான் அது பயத்தினால சொல்றான் அதாவது யுஷ்மா பிகி அப்படிங்கிறது பாதி ஆன்சர் உங்களால் அப்படின்னு ஒரு பயத்தில் சொல்றதுனால அவனுக்கு வந்து அர்தோக்தியா உத்தரையதி இஸ் நாட் கம்ப்ளீட்டட் த சென்டென்ஸ் உங்களால் கேட்கப்பட வேண்டும் அப்படின்னா உங்களால் கேட்கப்பட வேண்டும் வேண்டும்ங்கிறது ஒரு கூடார்த்தமும் இருக்குது இருக்கு நான் இப்ப சொல்ல வேண்டியது நிச்சயமா உன்னால கேட்கப்படணும் மலையக்கே தூ அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு இங்க வந்து பயத்தை காமிச்சுட்டு நீங்க உங்களால் கேட்க உங்களால் அப்படின்னு பாதியில நிறுத்தறோம் புரியுறதா ஹம் படிங்க நம்மளால் எங்களால் கேட்கணும் நாங்க கேட்கணுமா அப்படிங்கிறோம் சித்தார்த்தக இங்க வந்து மரியாதையான ஒரு வச்சனம் உங்கள மாதிரி பெரியவர்களால் கிரகிதா அகம் பிடிக்கப்பட்ட நான் கிம் பணாமி இது என்ன சொல்றதுங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றான் சரோஷம் யாவத் கதைகள் இவனுக்கு நன்னா தெரியும் பாசுவரக்கா இவனை வந்து பகீர் நீத்துவா வெள்ளை அழிச்சிட்டு போய் தாவத்தை தாடைய தாட்டியதாம் யாவத் கதைக்கது யாவத் தா யாவத் காலம் தாவத் காலம் தாடைய காலம் அவன் வந்து காலத்துக்குள்ளே அவன் வந்து இதுக்கு பதில் சொல்லலையோ அது வரைக்கும் போட்டாடிங்கிறான் ம் புருஷா ம் ஆ ஆஸ் யூ ஆர்டர் ஆ ஆ அவனோட போயிடுறான் வெள்ளை ஆ

அதனால் மயாபி லேகஸ்து அசூன்யார்த்தம் கிஞ்சித் அனுப்பிரேஷித்தம்னு போட்டிருக்கான் இல்லையா தது உபாகம் உபகமனியம் அப்படின்னு போட்டிருக்கான் இல்லையா ஸோ அந்த லேகத்தினுடைய அது அந் அந்த சூன்யார்த்தத்தை பாதிக்கிற மாதிரி அஷூன்யார்த்தம் பண்ணிக்க பண்ணுறதுக்கோசரம் அந்த ர்தத்தை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கோசரம் இந்த முத்ராஞ்சித்தம் முத்ராலாஞ்சிதம் பேட்டிக்காவை வந்து அவன் அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் மேலே භාගුරායනහ තතාකෘත්වා ලීමම පි මුද්‍රම් පරිපාලයෙන් උද්ගටම කෑර ලා ඉදිියුම් ඕෝපන් පඩගරා තතාකෘත්තුවා දර්ශය ඇති වාගුරායනත් මෑල මල එකේතුූ විලෝකයා අයේ සතිදම ආබරනම් මයා ස්වරීස්වශරීරාත් අවතාරය රක්ෂසාය ප්‍රේෂිටම් . ஆபரணமானது என்னுடைய அவதாரிய கிட்டி அனுப்பப்பட்டது வியக்தம் இது வந்து இட்ஸ் வெரி சந்திரகுப்தியர் இந்த வந்து திஸ் லெட்டர் ஹாஸ் பீன் ரிட்டர்ன் ஃபார் சந்திரகுப்தா அப்படிங்கிறான்

எனக்கு வந்து அபயம் குடுங்கோ ஐ சீக்கிங் ரெஃப்யூஜ் எனக்கு வந்து அடைக்கலம் குடுங்கோ அப்படிங்கறேன் அப்படிங்கற அபயமேவ முன்னூறுத்தன்கு பராதீன மனுஷியானாம் முன்னூறு மத்தன்கிட்ட வந்து பராதீனமாக இருக்கிறவனுக்கு எப்பவுமே அவயம் வந்து இருக்க தான் இருக்கும் நிவேத்தியதாம் எதா என்ன இருக்கோ அதை வந்து ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிறான் சரியா மேலே சித்தார்த்தக நிஷாமயத்து லேகம் தத்துவ சந்திரகுப்த சகாசம் சரி நிஷாமயத்து குமார கேளுங்கோ வந்து அகம் கலு அமாத்திய ராட்சசேன அமாத்திய ராட்சசனால் இமம் லேக்கம் இந்த லேக்கத்தை தத்வா கொடுப்ப கொடுக்கப்பட்டவனாக சந்திரகுப்த சகாஷம் பிரேசித்தா சந்திரகுப்தன் கிட்ட அனுப்பப்பட்டேன் வாசிக்கம் இதானியம் ஆ திருப்பி அவன் அதுக்கே வரான் அந்த வாட்சிக்கம்னு ஒன்று பாரு அது என்ன அதை கேட்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான் சித்தார்த்தக குமார आदिष्टोऽस्मि अमात्येन यथा एते मम वयस्याः पञ्चराजानः त्वया सह समुत्पन्नस्नेहाः ते यथा यथा सिलूताधिपः चित्रवर्मा मलयनगराधिपः सिंहनादः काश्मीरदेशनाथः पुष्कराक्षः सिन्धुराजः सिन्धुसेनः पारसीको मेघनादः इति एतेषु प्रथमगृहीताः त्रयः राजानः मलयकेतोः विषयम् इच्छन्ति इच्छन्ति अपरौ अपरौ हस्तिबलं कोशं च कोशं च तद्यथा चाणक्यं निराकृत्य महाभागेन मम प्रीतिः समुत्पादिता तथा एतेषामपि प्रथमभणितः अर्थः सम्पादयितव्यः ஏதாவான் வாக்கியசந்தேஷ வாக் சந்தேஷா ஸோ வந்து குமார ஆதிஷ்டோ அஸ்மி அமாத்தியனை அமாத்தியனான ராட்சஸனால் அஹம் ஆதிஷ்டோ அஸ்மி யதா ஏதே மம பிரிய வயசியாக பஞ்சராஜானாக இந்த என்னுடைய அஞ்சு என்னோட ரொம்ப பிரியமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற இந்த அஞ்சு ராஜாக்கள் இருக்காள் அவளோட ஏற்கனவே சமுதன்ன ஸ்னேகாக ஏற்கனவே அவ வந்து வைக்கப்பட்ட ஒரு அலையன்ஸு உன்னோட அப்படி இருக்கிற அவா தே எதா தே அவர்கள் யாரு அப்படின்னா குளுதாதிப சித்ரவர்மா ஒன்று ஒத்தன் மலைய நகராதிபக சிம்ஹநாதன் ரெண்டு காஷ்மீர தேசநாதன் புஷ்கராக்ஷன் மூணு சிந்துராஜன் சிந்துசேனன் நாலு பாரசீக மேகநாதன்ங்கிறவன் அஞ்சு இதில் ஏதேஷு பிரதம கிரகீதாக சித்ரவர்மா சிம்ஹநாதன் புஷ்கராட்சன் அந்த மூணு பேரும் மலையகேத்துவினுடைய விஷயம் இச்சந்தி அவ மூணு பேரும் மலையகேத்து கிட்ட இருக்கிற விஷயங்களை ராஜ்யத்தை ஆசைப்படுறா அப்புறம் ஹஸ்திபலம் கோஷம் மற்ற மொ மற்ற ரெண்டு பேர் அஸ்திபலத்தையும் கோஷத்தையும் ஆசைப்படுறா தான் சாணக்கியம் நிராகிய மகாபா மமத்தாறு சாணக்கியனை உதாசீனப்படுத்திவிட்டு மகாபாகரான உங்களால் எனக்கு சந்தோஷத்தை உண்டா உண்டாக்கப்ப உண்டா உண்டாக்கினீர்களோ அப்படிப்பட்ட ததா ததா அதே மாதிரி ஏதேஷமபி பிரதம பணிதோ அர்த்தம் சம்பாதித்த சம்பாதி சம்பாதித்தவிய இது ஏதாவான் வாக் சந்தேஷ அதே மாதிரி இவாளுக்கு வந்து முதல்ல சொல்லப்பட்ட அந்த ப்ராமிஸ் ஆனது ஃபுல்ஃபில் பண்ணப்படணும் அப்படிங்கிறது வாக் சந்தேஷம் அதாவது அந்த வாக் சந்தேஷம்ங்கிறது சும்மா ஜஸ்ட்டு வந்து டு இன்டர்பிரட் த லெட்டர் விச் இஸ் சூட்டபுள் ஃபார் த புரியுறதா அதுதான் அந்த வாக் சந்தேஷம்ங்கிறது இதில் சொல்லி சொல்லப்பட்ட விஷயத்தை அவளுக்கு அனுகூலமாக சொல்கிறது தான் வாக் சந்தேஷம் அவா புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருந்தது இல்லையா புரியறதில்லை உங்களுக்கு ம் அவன் எழுதினது வேற சக்கடதாசன் பட் வந்து இதை வந்து எப்படி கன்வே பண்ணணுங்கிறது இந்த லெட்டரை வந்து கேனாப்பி கோபி கமப்பி புருஷம்னா அவன் வந்து என்னது ஏதோ பேத்தலாக இருக்குது இந்த லெட்டர் அப்படின்னு நினச்சி தூக்கி போடக்கூடாதுனோ அதனால தான் அந்த கடைசி வ வரி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்த ஆப்தம் அஸ்மாத்து ஸ்ரோதவியம் வாச்சிக்கம் அப்படின்னு போட்டு அமிச்சது என்ன அப்படின்னா அழகாக இந்த லெட்டரில் இருக்கிற விஷயத்த அப்படியே கன்சைஸாக அவன் சொல்லி விட்டுட்டான் புரியுறதா இப்போ வந்து இந்த விஷயத்தோட அவ வந்து பத பதார்த்தம் பண்ணிப்பா ஓ இது இதுக்கு தான் இருக்கணும் இந்த வார்த்தை தான் போட்டிருக்கா ஸோ இங்க வந்து அஸ்மத் பிரதிபக்ஷம் நிராகிருத்திய தர்ஷிதா காபி சத்தியதா அப்படிங்கிற இடத்துல பிரதிபக்ஷங்கிறது இங்க இப்போ சாணக்கியன நிராகிருத்திய சந்திரகுப்த நானவன் இந்த மாதிரி ஒரு சத்யதாவை வந்து காமிச்சிருக்கானே அப்படின்னு மலையக்கேத்தும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அதே மாதிரி பிரதமம் உபன்யஸ்த சந்தீனாம் அஸ்மத் சுகருதாங்கிறத அஸ்மத் சுகருதாங்கிற இடத்துல இந்த அஞ்சு ராஜாக்களை அசியூம் பண்ணிப்பான் அதனால சத்தியசந்தன் இடத்துல இந்த இடத்துல மலையகேத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சத்தியசந்தக யாருன்னா சந்திரகுப்தன் அதே மாதிரி பிரதிபக்ஷங்கிறது சாணக்கியம் புரியுறதா சோ அந்த 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 பத பதார்த்தம் வந்து இதோட சேர்த்துப்பா ஏட்டே அப்படிங்கிற இடத்துல ஏத்தே பஞ்ச ராஜானக அப்பி அனுபித்தாக ஏற்கனவே வந்து நமக்கு செய்யப்பட்ட ப்ராமிஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து நமக்கு ஆசிரியமாக இருக்கிறவளை அவள் காப்பாற்றுவா அப்படின்னா நமக்கு வேணுங்கிறத அவள் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இது எல்லாமே உங்களால் மறக்கப்படவில்லை எல்லாம் வந்து ராட்சசன் வந்து சந்திரகுப்தனுக்கு சொல்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதுங்கிறது ஒரு சச்சிவனுடைய கடமை அதனால ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ வந்து சக்கடதாசன் சொல்றது என்ன கிட்ட இருக்கிற கோஷம் ஹஸ்திபலம் பலம் ராஜ்யத்தில் ஆசை வைக்கிறவா சில பேர் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏதேஷாம் மத்தியே கேச்சித் அரேஹே அரேஹேங்கிற இடத்துல சக்கடதாசன் குறிப்பிட்டது சந்திரகுப்தனை இங்கே வந்து மலையகேத்து புரிஞ்சிக்கிறது அரேஹேங்கிறது மலையகேத்து கிட்ட இருக்கிற கோஷா ஹஸ்தி இதில் சில ராஜாக்களுக்கு ஆசை அவனுடைய ராஜ்யத்தில் சில பேருக்கு ஆசை அவனுடைய விஷயத்தில் சில பேருக்கு ஆசைன்னு சொல்லியிருக்கு அந்த சித்தார்த்தக்கன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மலையகேத்து அரிங்கிற இடத்துல தன்னை புரிஞ்சுப்பான் ஸோ இந்த மாதிரி அந்த அலங்காரத்ரயம் திரையம் சத்தியவதா எது அனுப்பிரேஷிதம் தது உபகத்தங்கிறது ராட்சசன் சகடதாசனுக்கு அமிச்சது இங்கே வந்து தனக்கு மலையகேத்து இவனுக்கு அனுப்புறத ராட்சசனுக்கு அமிச்சது திருப்பியும் சந்திரகுப்து சந்திரகுப்தனுக்கு போகிறது சந்திரகுப்தன் வந்து வேற ஒரு அலங்காரத்ரயம் திரயம் அமிச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு இங்கே வந்து இது அந்த லேகசிய அசூன்யார்த்தங்கிறது தான் அந்த இதை வந்து க கிடைக்கிறது வாச்சிக்கம் ஜ ஆப்தம் அஸ்மாத்துங்கிற அந்த வாச்சிக்கம் ஜ ஆப்தம் அஸ்மாத்து ஸ்ரோதவியம் அந்த ஒரு வரி போடலைன்னா இதில் கண்டேபிடிக்க முடியாது ஸோ அதை வந்து ஒரு பெரிய இது மாதிரி ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுண்டு அந்த ஆப்தங்கிறவன் இந்த சித்தார்த்தகன் ஆகிடறான் ஸோ இந்த சித்தார்த்தகன் என்ன சொல்கிறானோ அதை கம்ப்ளீட்டாக மலையைக்கேத்து பிலீவ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு புரியுதா உங்களுக்கு ம் இல்லைனா இந்த மாதிரி அந்த ஆப்த விவம் மூலமாக ஒரு வாச்சிக்கம் மெசேஜ் அமிச்சிருக்கேங்கிற ஒரு வார்த்தையை அவன் போடலைனா திஸ் லெட்டர் கேன் பி எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அது அதில் தான் மெயின் பாயிண்ட்டே இருக்கு இதில் புரியுதா உங்களுக்கு நலைய கேது நலைய கேது ஸ்வகதம் கதம் சித்திரவர்மாதய அபி மஹ்யம் மாம் அபித்ருஹ்யந்தி மாம் மாம் அபித்ருஹ்யந்தி

குதா ஸோ அஸ்மத் பலம் என்னுடைய அந்த பலங்கிறது சந்திரகுப்த பல இரப்பி எது சத்தியம் நமே மனசாக பரிசுத்தி அஸ்தி என்னுடைய பலன்கிறது சந்திரகுப்த பலனை விட பெட்டர் தான் இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு வந்து ஒரு ஆஸ்வாசம் இல்லை எனக்கு வந்து ஸ்டில் வந்து ஒரு ஒரு டவுட்டுங்கிறது இருக்கு அதாவது என்னுடைய ஆர்மியும் சந்திரகுப்தனுடைய சேனையோட தான் இருக்குன்னா சந்திரகுப்தன் எந்தெந்த ராஜாக்கள்லாம் தன்வசப்படுத்தின் இருக்காளோ அவளுடைய சேனைகளும் என்னோட தான் இருக்குது இருந்தாலும் என்னுடைய மனசானது ஸ்டில் ஒரு ஷுத்திகி நான் அஸ்தி மே ம மே மனசாக அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு அஜிடேட்டடாகவே இருக்கேன் ஒரு இம்பேஷன் ஸ்டேட்டஸில் இருக்கு எனக்கு ஆஹா எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வரல

நியாயத்தில் வர அனுமானத்தை வச்சுண்டு அனுமான பக்ஷமாக ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் சுவாமி பட்சம்ங்கிறது ஒன்று ஒன்று அதாவது எப்படி வந்து அனுமானத்தில் வந்து அவளுக்கு வந்து அந்த அந்த சாத்தியம் சாதன சாத்தியம் சாதனம் பக்ஷம் இதெல்லாம் வந்து அந்த சரியாக ஒத்து வரல அப்படின்னா அந்த வாதிகள் வந்து எப்படி வந்து அதை அங்கீகாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாளோ அதே மாதிரி இந்த சுவாமி சுவாமிங்கிறவன் ராஜா இல்லைனா இந்த சச்சிவன் அவனுக்கு வந்து அந்த சேனா சம்பந்தமான விஷயங்கள் வந்து சரிபடலைன்னா அவனுக்கும் ஒரு 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 சிந்தாங்கிறது இருக்கும் அதை தான் இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லியிருக்கார் இதில் வந்து உங்கள் இங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் நியாயம் எந்த அளவுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல வாட் இஸ் அ வாட் லெவல் ஆஃப் நாலேஜ் யூ ஹாவ் தர்க்கசாஸ்திரத்தில் நான் இன் ஜென்ரலாக எல்லாத்தையுமே சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சரி வந்து ப பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் இது எல்லாமே வந்து பிரமாணமாக நியாயசாஸ்திரத்தில் ஒத்துக்கிறா அனுமானங்கிறது இன் ஜென்ரல் வந்து இன்ஃபரன்ஸுங்கிறது ஒன்று தான் பார்த்துட்டும் இன்ஃபர் பண்ணி கிடைக்கிற ஒரு ஞானம்ங்கிறது அனுமானம் அந்த அனுமானங்கிறது சுவார்த்த அனுமானம் பரார்த்த அனுமானம்னு ரெண்டா பிரியம் ஸ்வார்த்த சுவார்த்த தாம் பார்த்து தாம் புரிஞ்சுக்கிறது பரார்த்தனுமான தாம் பார்த்துட்டும் புரிய வைக்கிறது சரியா அந்த அனுமானத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த அனுமானத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நய்யாயிகா வந்து பஞ்சாவய வாக்கியம்னு உனத்தனுடைய ஹெல்ப் எடுத்துக்கிறான் அந்த பஞ்சாவய வாக்கியம்ங்கிறது என்னென்னா பிரதிஜா ஹேத்து உதாகரணம் உபநயனம் நிகமனம் இந்த அஞ்சு அதாவது இப்போ வந்து பர்வத்தில ஒருத்தன் வந்து ஒரு ஒரு ஆள் இருக்கான் மலை மேலே வந்து தூமம் தெரியறது தூமம்ங்கிறது ஸ்மோக்கு அது தெரியறது தூமத்தை பார்த்த உடனே அங்கே வந்து வன்னியானது இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணுறான் அந்த அனுமானத்துக்கு அவன் வந்து என்ன முதல்ல ஒரு சென்டென்ஸை போட்டுக்கிறான் பர்வத்தோ வன்னிமான் தூமவத்வாத் அப்படின்னு போடுறான் பர்வத்தங்கிறது வன்னியை வச்சுட்டுருக்கு ஏன் அப்படின்னா அங்கே தூமம் இருக்குது எப்படி தூமம் இருந்தால் நீ அங்கே வன்னி இருக்குன்னு எப்படி இன்ஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பஞ்சாவய வாக்கியம் அதில் பர் பிரதிக்ஞா அப்படிங்கிறது பர்வதோ வன்னிமான் பருவதத்தில் வன்னி இருக்கு ஹேது அப்படிங்கிறது சாதனம் அதுதான் காரணம் தூமவத்வா ஏன்னா அங்கே தூமம் இருக்கு எதுக்கு தூமத்தை பார்த்துட்டு அங்கே பருவதத்தில் வன்னி இருக்குன்னு எப்படி சொல்லுவ அப்படின்னா எனக்கு ஏற்கனவே லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸு அதுதான் எக்ஸாம்பிள் உதாரணம் ஓயோ தூமவான் ச வன்னிமான் யதா மஹானசஹ எதெல்லாம் தூமத்தோட எங்கெல்லாம் தூமம் இருக்கோ எதெல்லாம் தூமத்தோட இருக்கோ அங்கே வன்னியோட பிரசாரம் இருக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா மகானசம் கிச்சன் பார்த்தேன் தூமத்தையும் அக்னியும் ஒரே இடத்துல அதை பார்த்த உடனே நான் ஸ்மரிச்சுக்கிறேன் இப்போ வந்து மலை மேலே தூமத்தை திருப்பி பார்த்த உடனே நான் ஏற்கனவே மகானசத்தில் தூமத்தையும் வன்னியும் ஒன்னா பார்த்தேனோனோ இங்கே தூமத்தை பார்க்கறதுனால இங்க வன்னியானது இருக்கு அப்படிங்கிற ஒரு உபநயக ததாச்ச அயம் நிகமனம் தஸ்மாத் ததா அதனால் இது அதனால் பர்வதோ வன்னிமான் தூமவத்வாத் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் நம்ம கிடைக்கிறது ஒரு ஞானம் வருது இதில் பர்வதா அப்படிங்கிறது பக்ஷம் அப்படிங்கிறார் வன்னி அப்படிங்கிறது சாத்தியம் தூமம்ங்கிறது சாதனம் அதாவது இப்போ வந்து பர்வத்தத்தில் டைரெக்டாக அவன் வன்னியை பார்த்துட்டா கொஸ்டினே கிடையாது சரியா எப்படி வந்து கிச்சனில் பார்க்குறானோ அங்கே வந்து அவனுக்கு வந்து இப்போது பர்வத்தோ வன்னிமான் தூமவத்துவாத்துங்கிற விஷய இடத்துல சாத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதிக்க வேண்டியது தான் சாத்தியம் எதை சாதிக்க வேண்டும் அவன் கண்ணால் வன்னியை பார்த்துட்டானா அங்கே தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் டவுட்டு அவன் கண்ணால் வன்னியை பார்க்கல அவன் பார்த்தது தூமத்தை ஸோ அந்த தூமம்ங்கிறது சாதனம் அந்த சாத்தியத்துக்கு சாதனம் அந்த சாத்தியத்துக்கு ஹேத்துவா எது இருக்குது அப்படின்னா தூமம் அந்த புகைங்கிறது அதனால் தூமம்ங்கிறது சாதனம் அங்கே சாதிக்க வேண்டியதுங்கிறது எது வன்னி ஸோ பர்வத்தங்கிற ஒரு பட்சத்துல தூமம்ங்கிறது இருக்குது சாதனமாக சாதிக்கப்பட வேண்டியது வன்னிங்கிறது ஏன்னா வன்னியை அவன் கண் பிரத்யமாக பார்க்கல அதனால் அந்த பக்ஷங்கிறது எப்படி ஆயிடுது அப்படின்னா சந்திக்த சாத்தியவான் பக்ஷ ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறது அந்த சாத்தியம் அந்த பட்சத்தில் ஸோ பக்ஷங்கிறது என்ன அப்படின்னா எந்த இடத்துல நீ சாதிக்க வேண்டிய விஷயமானது ஒரு டவுட் ஃபார்ம்லே இருக்கோ அது பக்ஷம் பர்வதோவன்யமாந்தூமவத்வம் ஸோ இந்த இடத்துல பர்வதோவன்யமாந்தூமவத்வாத்துங்கிற இடத்துல பர்வதா பக்ஷா ஏன காரணேன அங்க சாத்திய ரூபகா வன்னி சந்திக்தேன வர்த்ததே சந்தேகத்தோடு இருக்கிறதுனால அந்த பர்வத்தம் பக்ஷமாகறது சந்திக்த சாத்தியவான் பக்ஷ அதுக்கப்புறம் சரி அதே சாத்தியம் நிச்சிதமாக இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு பேர் என்ன சபக்ஷம் நிஷித சாத்தியவான் சபக்ஷ சபக்ஷங்கிறது நிஷ் நிச்சிதமாக அந்த சாத்தியம்ங்கிறது அங்கே இருக்குது இப்போ வன்னி அங்கே இருக்கு தூமம் வந்து கிச்சனில் வருது அங்கே போய் உடனே பார்க்கும்போது வன்னி தெரிஞ்சு தெரிஞ்சுடுறது வன்னி அங்கே இருந்து இருந்துடுறது தெர் இஸ் நோ டவுட் ஆஃப் த சாத்தியா சாத்தியம் அங்கே இருக்கா இல்லையாங்கிற ஒரு டவுட்டு நமக்கு இல்லாத இடத்துக்கு பேர் சபக்ஷம் நிச்சித சாத்தியவான் சபக்ஷ விபக்ஷங்கிறது என்ன சாத்திய அபாவவான் சாதிக்க வேண்டிய அந்த வன்னியானது எங்கு இல்லையோ அது விபக்ஷா யதா மகாகிருத ஒரு லேக்கு லேக்கில் தூமமும் இருக்காது ஏன் அங்கே வன்னி இருக்காது ஸோ வந்து பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் பக்ஷங்கிறது எங்க சாத்தியம் டவுட் ஸ்டேட் ஸ்டேட்டஸில் இருக்கோ அது பக்ஷம் சந்திக்த சாத்தியவான் பக்ஷகா நிச்சித சாத்தியவான் சபக்ஷா நிச்சிதமாக அங்கே இருந்து அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோ அப்படின்னா அது சபக்ஷம் எங்க அந்த சாத்தியத்தினுடைய பிரசக்தி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையோ அது சாத்திய அபாவவான் அது விபக்ஷா ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த சபக்ஷம் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் அப்படின்னு நம்ம போட்டு தெரிஞ்சுக்கிறதுனால கடைசியில் நமக்கு ஒரு அன்வய வியாப்தி என்ன கிடைக்கிறது அப்படின்னா எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னி எத்தனை தூமாபா தூம அபாவக தத்திர வன்னி அபாவக அப்படிங்கிற ஒரு வெதிரேக வியாப்தியும் கிடைக்கிறது இதுதான் இன் ஜென்ரல் அனுமானம் மூலமாக நிருப்பம் பண்ணுறதுக்கு நயாயிகனால் சொல்லப்படுறது புரியுறதா உங்களுக்கு இப்போ வந்து இந்த தூமகங்கிறது சாதனம் வன்னிங்கிறது சாத்தியம் இந்த தூமங்கிறது இப்போ எங்கே பர்வத்தோ வன்னிமான் தூமவத்வாத்துங்கிற இடத்துல பக்ஷமான பர்வத்தே அந்த தூமம்ங்கிறது இருக்குது வன்னி இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது வன்னி இருக்குதுன்னு சொல்லிடுச்சுன்னா அங்கே வந்து சந்திக்த சாத்தியவான் பக்ஷகாங்கிற ரூலே போயிடும் ஸோ அதனால் அந்த சாதனம்ங்கிற தூமம்ங்கிறது பர்வத்தே அஸ்தி வர்த்ததே அதே மாதிரி சபக்ஷமான மகாநசத்தலையும் இருக்குது விக் விபக்ஷமான மகாரதத்தில் அசத்துவம் கிடையாது இதுதான் நான் அவங்க நேர்த்திய அமிச்ச சார்ட்டு இது வாதினக பக்ஷே ஸோ வாதினம் பக்ஷத்தில் பர்வத்தோவன்னிமான் தூமவத்துவாத்துங்கிற ஒரு ஸ்தலத்தில் தூமம்ங்கிற ஒரு சாதனமானது பக்ஷே இருக்கு சபக்ஷே இருக்கு விபக்ஷே கிடையாது அதே மாதிரி இந்த ராட்சசனானவன் சொல்கிறான் எதிரியான சந்திரகுப்தன் சாணக்கியன் அவாளனுடைய அவாளனுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அப்படின்னா அங்கே சாத்தியங்கிறது சந்திரகுப்த லக்ஷ்மீகரண ரூபம் சாத்தியம் அதுதான் சாதிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு சாதன பூதமாக எதுக்கு எது இருக்குது சாண நீதி ரூபமான சேனை அந்த சேனாங்கிற ஒரு சாதனம்ங்கிறது பக்ஷே அவனுடைய பக்ஷே இருக்கு சபக்ஷே அவனை சேர்ந்த பத்ரபடாதி ரூபம் அங்கேயும் இருக்கு விபக்ஷம் ஆன மலைய கிட்ட இல்லை ஸோ அதனால் அங்கே ஹேத்துவாபாசம் கிடையாது எப்படி வாதிகளுக்கு அந்த தூமங்கிறது பக்ஷே சத்வம் சபக்சே சத்வம் விபக்ஷே அசத்வம் அதே மாதிரி இந்த சந்திரகுப்துற அவனுக்கு அந்த லக்ஷ்மீகரண ரூபங்கிற ஒரு சாத்தியமானது சாணக்கியர் நீதி ரூபம் மூலமாக சாதனம் மூலமாக கண்டுபிடிக்க வேண்டிய சாத்தியம் அந்த சேனாவானது ஸ்வபக்ஷே அவனுடைய சந்திரகுப்தன் சாணக்கியன் பட்சத்தில் அந்த சேனா இருக்குது சேனா இருக்குன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அவளை அவளை சேர்ந்து சேனா அவளுக்கு ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் இருக்குது சபக்ஷமான பத்திரபடாதி ரூபே அபி சத்துவம் ஆனால் விபக்ஷமான மலையைக்கேத்துக்கிட்ட கிடையாது புரியிறதா இதே பர்வதோ வன்னிமான் த்ரவ்யத்வாத்து இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு 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 எக்ஸாம்பிள் சொன்னேன்னு வச்சுக்கோங்க என்னது சாக்சத்துவா அது அப்படின்னு சொன்னேன்னா அந்த சாக்சுசத்துவம்ங்கிறது ஃபஸ்ட்டு சப்தத்திலே கிடையாது புரியுறதா அதே மாதிரி பக்ஷத்துக்கே விருத்தமாக இருக்கிற ஒரு சாதனம் அப்ப நீ எதை எதை சாதிப்ப நீ வந்து சாத்தியத்தை சாத்தியமா வச்சுக்க போறியா சாதனமே ஒண்ணு சாத்தியமாலப்பா அப்படின்னு நீ சொல்ல போறியா இந்த வேர்ட்ஸ் வருது அந்த ஸ்லோகத்துல அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் புரியுறதா சோ வந்து சப்தா குணகா சாக்குஷத்வாத்துன்னு சொல்லும்போது போது ஒரு சாதனம் முதல அந்த பக்ஷத்திலே அது இல்லாத பொழுதில் அப்புறம் சபக்ஷமான உங்களுக்கு வந்து சப்தகா குணக சாக் சுவங்கிற இடத்துல சப்சங்கிறது சப்தம் கிடையாது பக் சப்தங்கிறது பட்சம் ஆயிடுது சந்திக சாத்தியவான் பட்சகா நிச்சித சாத்தியவான் நிஷித்த சாத்தியமாக இருக்கிற ஒரு 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 சாத்தியம் இருந்ததுன்னு வச்சுக்கோ அது நிஷ்டிதமாக ஒரு இடத்துல இருந்ததுன்னா அங்கே சபக்ஷத்தில் சத்வாது விபக்ஷத்தில் இல்லை அப்படின்னா விபட்சத்துலையும் இருந்துடுத்தோம் அப்படின்னா சபக்ஷம் விபக்ஷம் அது ரெண்டுத்துலேயும் அந்த அந்த குணத்துக்கு அந்த சாதனத்துக்கு சத்துவம் இருந்துட்டும் பக்கத்தில் இல்லை அப்படி அப்படின்னா அந்த வாதிக்கு வந்து அந்த நையாயிகனுக்கு எப்படி ஒரு கஷ்டம் இருக்குமோ அதே மாதிரி சுவாமி பட்சத்தில் இந்த மலையகேத்துங்கிற ஒரு அவனுடைய சேனா அது சாதனம் அந்த மலையகேத்துவினுடைய சேனாவே அவனுக்கு வந்து அன்வயம் அப்படிங்கிறது இங்க சுவாமி பட்சத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா வம்ச பரம்பரையாக நான் ஆகதம் இல்லை புருஷ யுக்தக அவனா தேடிக்கிற அந்த சேனைங்கிறது கம்ப்ளீட்டாக அவங்கிட்ட இருக்கா இல்லையாங்கிற ஒரு அந்த சாதனத்துக்கே ஒரு டவுட் இருக்கும்போது அங்கே சாத்தியத்தை நோக்கி போடு போவியா இல்லைன்னா நீ சாதனத்தை முதல்ல சரி பண்ணிப்பியா அப்படிங்கிற ஒரு லெவல்லே இருக்கும் அப்படி இருக்கிற அந்த மலையகேதுவினுடைய சேனையானது அவனுடைய பட்சத்திலே விபரீத புத்தியாக இருக்குது சபக்ஷமான மலையக்கேத்துனுடைய எய்தர் பட்சமான அவனுடைய ஸ்வபக்ஷே விபரீத பூதமாக இருக்குது அந்த சேனா இல்லைன்னா சபக்ஷே விபக்ஷே சபக்ஷேங்கிறது தன்னுடைய பட்சம் அகைன் மலையகேதுவனுடைய விபக்ஷமான சாணக்கியன் சாணக்கியன்கிட்டையும் அந்த சேனா வந்து அபிமானத்தோடு இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட்டு சுவாமிக்கு வந்துருத்து அப்படின்னா அவனால் நிம்மதியாக இருக்க முடியாதனோ அதனால் இந்த இடத்துல எப்படி ஒரு வாதி ஒரு நையாய்கனுக்கு இந்த மாதிரி அந்த ஹேதுவினுடைய சாதனமே சாதிக்க வேண்டிய ஸ்திதியில் இருந்தால் எப்படி ஒரு கஷ்டம் இருக்குமோ அதே மாதிரி இந்த சுவாமி ஆர் சச்சிவன் அவனுக்கு தன்கிட்ட இருக்க சேனா வம்ச பரம்பரையா ந ஆகதா சேனா எப்படி அது மேல தனக்கே அந்த சேனையானது தங்கிட்டே விபரீத புத்தியோடு இருந்துடுத்துனா தன்னுடைய பட்சத்திலையும் ஹரி பட்சத்திலையும் ஈக்குவலான ஒரு 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 இன்டெகிரிட்டியை காமிச்சுட்டா என்ன ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நையாயிக்கனோட பட்சம் எப்படி அப்படின்னா సాద్ సాధ్యే అన్వయేన ఘటితం సపక్షే స్థితి బిబ్రత్ విపక్ష వ్యావృతం సాధనం సిద్ధయే బతి யமேவியம் உபயோ துல்லியம் எத்து ப்ஷே விருது தான் அங்கீகரண இவ வாதினிரோ சுவிகள் மாதிரி இந்த வாதிகளான இந்த தார்க்கிகாளுக்கு ஒரு நிகிரகம் ஒரு பராபவங்கிறது இருக்கும் எப்படி அப்படின்னா எத்து சாத்தியே நித்தம் எத்து மாதிப்பாதன்கிறது சாத்தியே சாதிக்கப்பட வேண்டிய அந்த வன்னியாதவு நிச்சிதம் நியத வியாப்திகம்னு அர்த்தம் எங்கே வந்து தூ வன்னி இருக்கோ அங்கே தூமம் எங்கே தூமம் இருக்கோ அங்கே வன்னி இருக்குதுன்னு சொல்லும்போது வன்னி எங் எத்தனை எத்தனை தூமகா தத்திர வன்னி வன்னிகி அப்படிங்கிற ஒரு ஒரு வியாப்தியானது நிஷிதம் அந்த வன்யாதவ் அதனால அன்வையின அன்வய வியாப்தியாக கடிதம் எத்த தூமாக த எத்த எத்த தூமாக தத்த தத்திர வன்னி அப்படிங்கிற ஒரு வியாப்தி அன்வய வியாப்தியோட யுக்தம் எது அப்படின்னா யுக்தம் ஒன்று இன்னொன்று அந்த அந்த வன்னி வியாப்தி அது எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்த வன்னிங்கிற அன்வய வியாப்தி எங்கே போய் சேருது அந்த பர்வத்தில சேர்றது மேலும் சபக்ஷே ஸ்திதம் சபக்ஷம் அப்படிங்கிறது என்ன சொன்னேன் சாத்தியவான் சபக்ஷா எங்கே வன்னிங்கிறது நிஷிதமாக இருக்கோ மகான அந்த இடத்துலையும் வியாவிர்த்தம் மேலே விப்ரத் அப்படிங்கிறது தாரையது மேலும் விபக்ஷதா சாத்தியம் எங்கே அபாவமாக இருக்கோ சாத்திய ரூபமான வன்னி எங்கே கிடையாது ஜலாதேகே வியாவ்த்தம் அங்கேயும் நிவத்தம் பவதி தத் இந்த மாதிரி பூர்வோ பூர்வோக்த லட்சண லட்சிதம் சாதனம் அந்த தூமாதி ரூப சாதனங்கிறது சாதனத்தை அந்த சாதனமானது சித்தையே வன்னியாதேகே அனுமானாய பதி எது சாதனம் ஸ்வயமேவ சாத்தியம் ஆனால் அந்த சாதனம் வந்து அந்த இடத்துல சரியாக உட்காரலைன்னு வச்சுக்கோங்க அந்த சாத்திய அபின்னமாக இருந்துடுத்து அப்படின்னா அந்த உபயோகோ சபக்ஷ விபக்ஷயோகோ துல்லியமாக இருக்கும் இல்லைன்னா பர்வத்தம் மற்றும் அந்த ரதம் அதை ரெண்டு இடத்துலையுமே அந்த ஹேத்துக்கான ஏது இருக்கிற பிரசக்தி வந்து மேலும் அந்த பக்ஷத்துக்கு அகெய்ன்ஸ்டாக விருத்தமாக இருந்துடுத்து அப்படின்னாலும் தசிய ஏதாதிரிய அங்கீகரண இதை ஒற்றுக்கொள்வதற்கு எப்படி ஒரு வாதினக ஒரு தத்துவ தத்துவ அதாவது இந்த தர்க்கசாஸ்திரத்தில் நியாயசத்தில் ஈடுபட்டுருக்கவா எப்படி நிகிரக திரஸ்காரம் பண்ணுவாளோ அதை நிரசனம் பண்ணுவாளோ அந்த மாதிரி இந்த சுவாமியினுடைய ஸ்திதி அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட்டு இதுவே வந்து சுவாமி பட்சத்தில் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா எது அப்படிங்கிறது இங்கே சைன்யாதி ரூபம் சாதனம் அந்த சாதனம் சாத்தியே சாத்தியங்கிறது ராஜ்யம் அபிஷ்ட அபீஷ்ட விஜயாதி காரியே நிச்சிதமாக இருக்குது யார் பட்சத்தில் சாணக்கியனுடைய பட்சத்தில் சாணக்கியனுடைய புத்தியோ புத்தி ரூபமான அந்த சேனையோ நிச்சிதமாக அந்த சாத்தியமாக இருக்கின்ற அபீஷ்ட காரியே அந்த சாதனமான சைன்யாதி ரூபங்கள் ரூபங்கள் அனுக்கூலமாக இருக்குது ஏன் அப்படின்னா அன்ப ஏன அவ வந்து வம்ச பரம்பரையாக வந்த சேனை அது ஓகேவா அதனால் தன்னுடைய பக்ஷேவும் சபக்ஷே தன்னுடைய ஸ்வகீய வர்க்கத்திலையும் ஸ்திதம் அனுகூலியமாக இருந்து கொண்டு விபக்ஷத்தக அரியனுடைய பக்ஷத்திலேருந்து வியாவிரதம் பிரிஞ்சும் இருக்கின்றன புரியுறதா சாத்தியமான சத்ரு வினாஷாத்மக காரியத்தில் நிச்சிதமாக இருக்கின்றன அந்த சாதனமான சைன்யம் அது அன்வையேன அந்த புருஷர பரம்பரையா கட்டிதம் பிராப்தம் குலத்திலேருந்து வந்த அந்த சைன்யமானது குலத்திலேருந்து வந்த காரணத்தினாலேயே சபக்ஷே பக்ஷே ஸ்திதம் நிஜவர்க்கே ஸ்திதம் பிப்ரத்து விபக்ஷத தன்னுடைய சத்ருவர்க்கத்திலேந்து வியாவ் தம் இருக்கின்றன அந்த சேனைகள் தத்து சைன்யம் சித்தையே காரிய சித்திக்கு அப்படிப்பட்ட சைன்யமானது உபயோகத்துக்கு உபயோகப்படுத்தப்படும் ஆனால் எது சைன்யம் ஸ்வயமேவ சாத்தியம் எந்த சைன்யமானது தானே சாத்தியங்கிற இடத்துல சம்பாதிக்கப்பட வேண்டுமோ எப்படி வந்து நையாயிக்க இடத்துல அந்த சாதனமே சரியே அந்த சாதனமே சாத்திய ரூபமாக ஆயிடுத்துன்னு அங்கே சொல்கிறான் இங்கே எந்த ஒரு சைன்யமானது யமேவ சாத்தியம் அவனே சம்பாதிக்க வேண்டுமோ குலத்திலேந்து வரலையோ யாருக்கு மலையகேத்துக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு சைன்யத்தில் ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறது வராது அதனால உபயோகோ சபக்ஷம் விபக்ஷம் ரெண்டு இடத்துலையும் அப்படிப்பட்ட சைன்யங்கள் துல்லியமாக இருக்கும் ஆனா வம்ச பரம்பராகதமாக வந்த சைன்யங்கள் என்னன்னா தன்னுடைய பக்ஷம் தன்னுடைய சபக்ஷம் தன்னை சேர்ந்து ஒரு விசுவாச பூத்தத்தோடு இருப்பா அரிபட்சத்துல தான் இருப்பா ஆனா தானே சம்பாதிக்கப்பட்ட சைன்யம்ங்கிறது மற்ற ஒத்துத்தரோட ஹெல்ப்பை கேட்டு சைன்யத்தை திரட்டுறா திரட்டும் போது யார் எங்க வந்து பிரிஞ்சு போவா எங்க மாறி போவாங்கிறது அவளுக்கு தெரியாது அதனால உபயோகோங்கிற இடத்துல சபக்ஷ விபக்ஷயோகோ சபக்ஷம் மற்றும் விபக்ஷம் ரெண்டு பேர்கிட்டையும் துல்லியம் சமானமான ஒரு ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்துட்டு சம்ஸ் பக்ஷே தன்னுடைய சொந்த பட்சத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய பக்ஷே விருத்தம் தன்னுடைய பட்சத்திலேருந்து விலகி போடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு அதை தசிய அங்கீகரண இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அங்கீகாரம் பண்றதுக்கு வாதினக அவளுக்கு ரொம்ப சிரமமானது இருக்கும் அந்த வாதிகளினுடைய சிரமம் வந்து நயாயிகனுடைய சிரமம் மாதிரி கம்பேர் பண்றார் நையாயகனுடைய சிரமம் வந்து வா இங்க வந்து கான்டெக்ட் வந்து வாதியினுடைய சிரமம் வந்து நையாயகனுடைய சிரமம் போல அப்படின்னு ஒரு அலங்காரம் இதுல வந்து அன்வயகாங்கிற இடத்துல அங்க அன்வய வியாப்தியை சொல்றார் இங்க அன்வயங்கிறது குலங்கிறதுக்கும் அன்வயம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அதனால இங்க ஸ்லேஷ அலங்காரமும் இருக்கு இந்த சாதனம் சாத்தியங்கிறது அங்க அப்படி உபயோகப்படுறது இங்க சாதனங்கிறது சைன்யம் சாதி ச சாணக்கியனை பொறுத்தவரையில் சந்திரகுப்தனுக்கு இங்கே வந்து இப்போ மலையகேத்துக்கு வந்து தன்னுடைய சொந்த ஒரு உழப்புனால அந்த சாதனமே சாத்திய ரூபமாக அவனால் கிரியேட் பண்ண வேண்டியது சாதனங்கிறத ஆர்மியே அவன் சம்பாதிக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் புரியுறதா ஓகேவா